ஹாய், ஹலோ, வெல்கம் டு ரேணுகா வ்ளாக்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க, இன்னைக்கு வந்து வெங்காயக்காட்டில் தக்காளி நாற்றும் கத்திரி நாற்றும் நடுறதை பார்க்கலாம். வெங்காயக்காட்டு ஓரத்து சரவில் வந்து ஒரு சரவு வந்து வெண்டைக்காய் விதையும் ஒரு சரவில் வந்து கொத்தரங்காய் விதையும் நட்டு வச்சுருந்தாங்கங்க. 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்கே லைட்டாக காயெல்லாம் சின்ன சின்னதாக தெரியுது. அந்த கொத்தரங்காயிலையும் வந்து இப்போ தாங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்கே அடுத்த வாரம் சந்தைக்கு வந்து கொத்தரங்காய் வந்து வந்துடுங்க. சின்ன சின்னதாக இப்போ தான் தெரியுது எல்லாமே காயெல்லாம். பரவாயில்லைங்க, இந்த வாட்டி வந்து செடி வந்து சீக்கிரலாம இருக்கு. ஆனா வந்து என்னன்னா, இந்த எறும்பு வந்து அரிக்க ஆரம்பிச்சிருதுங்க. செடியெல்லாம் அரிச்சு ஒரு 5-6 செடிக்கு பக்கமா வெண்டங்காய் செடியே வந்து அப்படியே தின்றுச்சு எறும்பே. செடி சின்னதா இருக்கும் போதே வந்து சாப்பிட்டுருச்சுங்க. அப்பயே வந்து மிளகா காட்டு பவுடர் வந்து லைட்டா போட்டு விட்டுருக்கணும். பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்கிறதுனால சரி நானுங்களும் ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டோம். அப்பா வந்து வெங்காயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. பெரியமாவும் இன்னொரு ஒரு பாட்டி அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெரியமாங்க தோட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்தோடனே அம்மா அவங்கெல்லாம் சேர்ந்து நடுவாங்க. கத்திரி நாற்று 1500 நாற்றுங்க. தக்காளி நாற்று வந்து ஒரு 700 நாற்றுக்கு பக்கமாக வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா நம்ம மழை காலத்தில் வந்து தக்காளி வந்து ரொம்ப அழுகி போயிருங்க, நம்மளுக்கு தாங்க வேஸ்ட். அதெல்லாம் அதில் வந்துட்டு நாங்கள் வந்து கம்மியாகவே வந்து தக்காளி நாற்று வாங்கிக்கிட்டோம். கத்திரி நாற்று வேணால் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கலான்னு அது வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம கரெக்டாக நடவு செஞ்சோன்னா ஐப்பசி கார்த்திகை அந்த மாதிரி வந்து தக்காளி வந்து வர ஆரம்பிக்குங்க. அந்த டைமில் வந்து மழை காலங்கிறனால வந்து தக்காளியெல்லாம் நிறைய அழுகி போகும். அதனால தான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே நட்டுக்கலான்னு நட்டுட்டோம். வெங்காயக்காட்டிலே வந்து முதலே வந்து நட்டக்கூடாதுங்க நாற்றை. இப்போ நம்ம எடுக்க போகிறோம், 25 நாளில் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா தான் நம்ம வந்து நாற்று வாங்கிட்டு வந்து நடணும். ஆரம்பத்தில் இப்போ 10 நாள் 15 நாள்லேயே நம்ம நட்டுட்டோம்னா, இப்போ வெங்காயத்துக்கு சீக்கு வந்துச்சுன்னா இப்போ வந்து இந்த நாற்று நட்டுறோம்னா அந்த நாற்றுக்கும் நம்ம சேர்த்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நாற்றுக்கு வந்து அது எஃபெக்ட் பட்டுச்சுன்னா அது வந்து ஒத்துக்காதுங்க. அதனால வந்து நாற்றெல்லாம் வீணாக போயிடும். அதனால வந்து 25 நாளைக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்து நட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம எந்த மருந்து அடிக்க மாட்டோம், எந்த ஒரு உரமும் விட மாட்டோம். அப்படியே உரம் விட்டனாலும் பட்டாசு பட்டம்பாஸ் அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று விடுவோம். அதனால ஏற்றுக்குங்க, உரம் விட்டால் ஏற்றுக்கும். மற்றபடியெல்லாம் வந்து மருந்தெல்லாம் அடிக்கணும்னா வந்து ஏற்றுக்காது. நாற்று நடுற மாதிரி இருந்துச்சுன்னா 2.5 அடிக்கு ஒரு நாற்று தாங்க நடணும். இப்போ வெங்காயம் நட்டுருக்கனால வெங்காயத்துக்குள்ளே நடுறதுனால உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியாது நான் காட்டுறது. இப்போ வந்து நட்டோன்னா நம்ம நாளைக்கு வந்து கங்கு தண்ணி, நாளைக்கு நான் நாளைக்கு இல்லைன்னா கங்கு தண்ணி ஒன்று பாய்க்கணுங்க. பாய்ச்சிட்டு அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணி விட்டால் தான் வந்து செடியெல்லாம் வந்து வாடி போகாமல் செத்து போகாமல் வந்து பொழைச்சி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து செடி வந்து செத்து போயிடுங்க. ஏன்னா நம்ம வந்து வேறு இடத்துலேருந்து ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்து நம்ம நட்டு வைக்கிறோம். அதனால் வந்து செடியெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டு தாங்க ஆகணும். நாங்கள் செடியெல்லாம் வந்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்தில் போய் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோங்க. அவங்க மேலெல்லாம் பச்சை வலை போட்டு அழகாக வந்து ட்ரேலெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. நானும் போய் ஒரு டைம் வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேங்க. அது வந்து போகிறதுக்கு வந்து முடியலைனால ஏதோ ஒரு வேலை வந்து நம்மளை தடுத்துருது. நான் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நாற்று வாங்க போகும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து காமிக்கிறேங்க. அங்கே எப்படி இப்படிலாம் நாற்றை நட்டு வச்சுருக்காங்கன்னுட்டு. தக்காளி நாற்றெல்லாம் வந்து ட்ரேல தாங்க நட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி வந்து கத்திரி நாற்றெல்லாம் வந்து தரையில், இப்போ மண் தரையில் இப்போ நம்ம எப்படி விவசாயம் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வந்து விதை விட்டு நட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நாற்றெல்லாம் வந்து எண்ணெயெலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து கத்திரி நாற்று அந்த மாதிரிலாம் எண்ணெயெலாம் தரமாட்டாங்க. அவங்களே வந்து ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அவங்களோட கை புடிமான அளவுக்கு இருந்துச்சுன்னா அதுதான் 100 நாற்று அவங்கள பொறுத்த அளவுக்கு அப்படி தான் நம்மளுக்கு வந்து தருவாங்க. அதுவே ஒரு 10 கை அவங்க புடிமான அளவுக்கு பிடிச்சி பிடிச்சி கொடுத்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பொறுத்த அளவுக்கு 1000 நாற்றுங்க. அந்த மாதிரி தான் வந்து அமௌண்ட் வாங்கிப்பாங்க. நாற்றெல்லாம் வந்து எத்தனை பேர்த்துக்கு அப்படி எண்ணெய் கொடுத்துட்ருக்கிறது. அவங்களாம் நடவு பண்ணிகிட்ருக்கு, அவங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுத்துட்டு அங்கங்கே எடுத்து கொண்டுட்டு போய் நாற்றெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 3:30 ஆயிடுச்சுங்க. மாடு ஓட்டிட்டு தரிசுக்கு வந்துட்டேன். பெரியமாங்க ஃபுல்லாக வந்து தட்டையை அறுத்து போட்டுட்டாங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 100 கட்டுக்கு பக்கமாக தருவாங்க.
ரெண்டு நாளைக்கு வந்து நல்லா காயினுங்க, அந்த பச்சையெல்லாம் வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து கட்டி வச்சுக்கலாம். நம்ம வந்து புரட்டாசி ஐப்பசி வந்து மழை காலத்துக்கு வந்து தட்டை எடுத்து போட்டுக்கலாங்க, அப்போதைக்கு தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுதுலாம். அப்படியே போய் வந்து போய் பெரியப்பாவை மாற்றி விட்டுட்டு நீங்கள் போய் எல்லாத்தையும் அண்ணாங்கால் போட்டு விடுங்க, எங்கள் மாட்டுக்கு நான் போட்டுருவேங்க, அவங்க மாட்டுக்கெலாம் அத்தனைக்கும் என்னால் போட முடியாது அண்ணாங்கால். அப்புறம் போய் பெரியப்பாவை போட சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு சரப்பு தண்ணி கட்டிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே நட்டுட்டு எங்கள் வீட்டில் நட்டுட்டு இங்கே வந்து தோட்டத்தில் வந்து நடணுங்க. பெரியமாவும் வந்து கொஞ்சம் கத்திரி நாற்று, கொஞ்சம் வந்து தக்காளி நாற்று வாங்கியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பெரியப்பா தண்ணி கட்டிட்டு இருக்காங்க வெங்காய காட்டில், அப்படியே வந்து இங்கே நடுவாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து தரிசில் விட்டுட்டு அங்கே உட்காந்து வந்து மேய்ச்சிட்டு இருந்தேங்க. மாடெல்லாம் 10 மாடு மேய்க்கணும்னா சும்மா இல்லை, மாடு அங்கே போ இங்கே போ வேலியாக இருந்தால் பரவாயில்லைங்க, அடுத்தவங்க கட்டு போச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து நம்மளை திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால சொல்லிட்டு அங்கே இங்கே சுற்றிட்டே தாங்க இருந்தேன், செம்ம கால் வலி எனக்கு. எல்லாருக்குமே கொஞ்சம் ஹெவியாக வேலை இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு நாள் நம்ம வந்து பார்த்து தாங்க ஆகணும், நம்மளுக்கும் வேலை அதிகமாக இருக்கும். சில நாள்லாம் வந்து அவங்களே வந்து பார்த்துப்பாங்க என்னை மாற்றி விட்டுட்டு. காத்தாடி கீழே தாங்க உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம், காத்தாடி வந்து காற்று அந்த கீழே வந்து உட்காந்துருந்தா அதனோட காற்று வந்து என்ன வருங்க, அப்புறம் மற்ற பக்கம் போயிட்டோன்னா அந்த காத்தடிக்காது. அப்பப்போ காற்று வாங்கிட்டு உட்காந்துருப்பேன் காத்தாடி கீழே வந்து. மணி 5:30 ஆயிடுச்சுங்க, வேக வேகமாக இந்த மாட்டை ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். கொண்டு போய் தண்ணி காட்டி பால் கறக்கணும். இது மெதுவாக நடந்து போகுதுங்க இந்த மூணும். இப்படி தான் இந்த பவுனு வந்து வீட்டுக்கு போகிறதுனா மட்டும் வேக வேகமாக போவோம், காட்டுக்கு வரதுன்னா பிடிச்சி இழுத்துட்டு வரணுங்க கயிறை, வரவே வராது அதுலேயே நம்மளுக்கு கைவலி எடுத்துக்கும். வந்து எல்லாமே வந்து இவன் என்ன வீடியோ எடுத்துகிட்ருக்கா நம்மளுக்கு வந்து கலக்கி விடாமன்ட்டு வந்து கண்மணி அங்கேருந்து என்னை லுக் விட்டு பார்த்துட்ருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை ஓரமாக வச்சுட்டு நான் போய் வீடியோ எடுத்துகிட்டே வந்து கலக்கி விட்டுட்டு இருந்தேங்க எல்லாத்துக்கும். நான் எப்படா அங்கிட்டு நான் நவுருவே உளும்பி அந்த தவுடை திங்கலானே தான் என்னை பார்த்துக்கிட்டே இருக்குங்க. நான் நவுருவே மாட்டேன், அந்த இடத்துக்கிட்டே தான் நின்றுட்டுருப்பேன். இன்னொரு மாடு நம்ம சொரணக்கா வேற பெரியம்மா வீட்டிலேயே இருக்குங்க, அது வந்து வரும். இப்போ வந்து நான் மாடு மேய்ச்சிட்டு வந்தனால இப்போ எங்கள் அம்மாவை தான் வந்து பால் கறக்க விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து என் பூனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து எப்படி விளையாண்டுட்டு இருக்கு பாருங்கள். எங்களோட அவன் பேர் வந்து கிரண் தான் வச்சுருக்கோம். கிரண் குட்டாமியா அப்படின்னு கத்துவான். ராமு கடைச்சிட்டானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ராமு வந்து வரலங்க, இன்னும் 2 வாரம் ஆயிடுச்சு முழுசாக ராமுனால் வந்து கிடைக்கல. நானும் வந்து சரின்ட்டு அழுது மனசு தேத்திக்கிட்டு நானும் விட்டுட்டேன். அவனோட வகையிலே வந்து இப்போ ஒரு குட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அம்மாவே தான், ராமோட அம்மா தான், தம்பி வந்து ராமோட தம்பின்னு சொல்லலாம். ஒரு குட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வீட்டிலயே. சரின்ட்டு நாங்க வந்து பிடிச்சிக்கிறோம், ஒரு வாரம் போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இன்னும் அவனோட தம்பி ஒருத்தனை தாங்க கொண்டு வந்து வச்சு வளர்க்கணும், அவனையாவது பார்த்து பத்திரமா வளர்க்கணுங்க. ஆனா வந்து அது வந்து எதுவும் விஷம்லாம் சாப்பிட்டுலாம் எங்கேயும் செத்துலாம் போடுங்க. ஆனா கரெக்டா யாரோ குறி வச்சு பிடிச்சிட்டு தான் போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் அங்க எந்த நியூஸும் வராம இருக்கு, யாரோ வந்து பிடிச்சிட்டு தாங்க போயிட்டாங்க. சரி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சு விட்டுட்டோம். இதுக்கு மறுநாள் வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க. 9 செப்டம்பர் மாதம் என்னோட வந்து பர்த்டே. இன்னைக்கு வந்து அம்மா வந்து ஈவினிங் போல கேசரி செஞ்சுட்டு இருக்காங்க. நைட்டு தாங்க மாமா வந்து ட்ரெஸ்ஸு கேக்கு எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. சிம்பிளா கேசரி செஞ்சு கேக் வெட்டி கொண்டாடியாச்சுங்க, நல்லா தான் போச்சு. இன்னைக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இன்னைக்கு வந்து கல்யாண நாள் வேற, என் பர்த்டே இன்னைக்கு தான், அவங்களுக்கும் கல்யாண நாள். ஷார்ட்ஸ்லேயே வந்து சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க கேக் வெட்டினது. இப்பயும் கடைசியாக வந்து அட்டாச் பண்ணிவிடுறேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களுக்கு நான் வந்து புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.